ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைகிறான 16/9/2024 முதல் 22/9/2024 வரையிலான இந்த ஒரு வார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியே வந்து ஒரு நல்ல அமைப்புகள் ஆரம்பிக்கின்றன. ஏன்னா சந்திரன் வந்து ஒளி நிலையில 11ஆம் இடத்துல லாபாதிபதியோடு இணைகிறார். 3, 6, 11ஆம் இடங்கள் எப்பவுமே வலுத்திருந்தாலே மிகப்பெரிய யோக பலன்கள் அடுத்தவர்களால் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக எதிரியுடைய தனலாபங்கள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு முதல் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையே ரொம்ப நன்றாக இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் போன்ற அமைப்புகள் எல்லாம் 11ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக எதிலும் ஒரு யோக பலன்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. பிற்பகுதி நாட்களில் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும். முதல்ல வந்து வருமானம் வரும். 11ஆம் இடம் லாபத்தை, பணத்தை, வெற்றியை, தனலாப அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக முதல்ல பணம் வரும். அதற்கு பிறகு 2 நாட்களில் வெள்ளி, சனி, வியாழன் போன்ற நாட்களில் செலவுகள் இருக்கக்கூடிய, வாரத்தின் பிற்பகுதியில் செலவுகள், பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அந்த வாரம் முழுக்கவே அமைஞ்சிருக்குது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லைங்க. அப்படி ஒன்றும் பெரிய இதில் வந்து ராசிநாதன் இல்லை. ராசிநாதன் நன்றாக இருக்கிறார். 2/10ஆம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய வாய்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், புனிதமான ஆசிரிய பணியில் இருக்கிறவங்க, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது தொலைபேசியில் பேசுறதன் மூலமாக செல்போனில் பேசுகிறேன், வாய்ஸில் தான் இருக்கிறேன், இந்த மாதிரியான சம்பளம் இந்த சம்பாத்தியமும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரமே கொஞ்சம் அதிகப்படியான வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு குடும்ப நிம்மதி, தனலாபம், பணவரவு, வேலை தொழில் அமைப்புகளில் எதுவுமே ஒரு பெரிய அளவில் சிக்கல் இல்லாமல் இருப்பது, வாரத்தின் முதல் 2 நாட்கள்லேயே பணவரவுகள் வரக்கூடிய தன்மை, பிற்பகுதியில் 12ஆம் இடம் ராசின்னு அவர் சந்திரன் போகிறதுனால செலவுகள் இருந்தாலும் முன்னரே வந்த பண லாபம் வந்த செலவுகளைத்தான் கையில் இருக்கிறத செலவு பண்ணாமல் பணவரவாக வந்ததைத்தான் செலவு செய்தேன் என்கின்ற ஒரு திருப்தியில் அனைத்தும் நன்றாகவே இருக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் விடிவு காலம் கிடைச்சிருது. திங்கள் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ சந்த இப்போ நீச்ச நிலைமையில் இருக்கிற சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்திற்கு மாறி ஆட்சி பெற்ற நிலைமைகளில் வர்றார். கடந்த கிட்டத்தட்ட 1 மாத காலமாகவே சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தார். ஆனாலும் குறு பார்வையில் இருந்தார். முதல்ல எல்லாம் தோல்வி, கடைசி 1 வாரத்தில் தான் கொஞ்சம் சக்ஸஸ் என்ற நிலைமை தான் போன மாதம் இருந்தது. அது இப்போது உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு கிட்டத்தட்ட 3-4 வார காலத்திற்கு அவர் ஆட்சி என்கின்ற அமைப்பு 1 வருடத்திற்கு 1 முறை தான் அவர் நீச்சத்தை அடைவார். அந்த நீச்சம் என்பது ஒரு பலவீனமான நிலைமை, அதிலிருந்து இப்போ வெளியே வரப்போறீங்க. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் மத்திம பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும். அதாவது 10, 11, 12 என்கின்ற இடங்களில் சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல், 11ஆம் இடத்துல அவர் பௌர்ணமிக்கு நிகராக பௌர்ணமிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் நல்ல விதமான அமைப்பாகவே இந்த வாரத்தை ஆரம்பிக்குது. முதல் 2 நாட்கள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்படி ஒன்றும் போர் அடிச்ச வரது ஒரு மாதிரியான நாட்கள் தான். கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏற்கனவே கிடக்கிறதையே கிடைஞ்சிக்கிட்டு, உலர்றதையே உலர்ந்துக்கிட்டு, ஏற்கனவே செஞ்சதே செஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில எல்லாமே சீராக அமையக்கூடிய அமைப்புகள் புதன்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து அப்படியே ஆரம்பிச்சிருது. அதற்கடுத்து 3 வார காலங்கள் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் போய் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அதனால வரப்போகின்ற சில மாதங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வார இறுதியில் பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களின் மூலமான செலவுகள் இருக்கும். சிறு குறு பயணம் என்று சொல்லப்படக்கூடிய அவரவருடைய பிறந்த ஜாதக வசதி கேட்டார் போல 50 கிலோமீட்டரோ 500 கிலோமீட்டரோ பக்கத்து மாநிலமோ பக்கத்து நாடோ பக்கத்து ஊரோ பக்கத்து மாவட்டமோ ஏதோ ஒரு இடத்திற்கு பயணம் போவது, அந்த பயணம் போவதின் மூலமாக நல்ல மேன்மைகள் நடப்பது என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ராசியிலேயே குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கூட உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இன்னும் சில தினங்களில் அவரும் உச்சத்தை நோக்கி போயிடுவார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சனி, சந்திரன் நினைவு, புணர்வு, யோகம் என்கின்ற அமைப்பில் வார ஆரம்பத்திலேயே நடக்குது. ஆகவே அதுவும் கொஞ்சம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். ஆகவே
கூட்டி கழித்து பார்த்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நிலையில சுகத்தை தரக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், தாய் தமிழகத்தை விட்டு தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுனம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு அட்டகாசமான வாரம்னு சொல்லிடுவேன். அஞ்சாம் அதிபதி அஞ்சாவது வீட்டிலே இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் நீச்ச நிலைமையில் இருந்தவர் வாரத்தின் நடுப்பகுதியில் நீச்ச நிலைமையை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு ஆட்சி பெற்ற நிலைமைக்கு போறார். ராசிநாதனையும் பார்த்தீங்கன்னா அவர் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற தன்மை மிகப்பெரிய ஒரு யோக பலனை செய்யக்கூடிய அமைப்பு. ஆகவே இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் அமைப்புகள் அத்தனையும் இப்போது அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகி கொண்டிருக்குது அப்படின்றதான் உண்மை. கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே ஒன்றும் இல்லை என்கின்ற நிலைமையிலிருந்து இப்போது அப்படியே படிப்படியாக முன்னேற்றம் என்கின்ற ஒரு மாறுதலான நிலைமைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வந்திருக்கிறீர்கள். 90% பேருக்கு நான் சொல்றது ரொம்ப சரியாகவே இருக்கும். ஆனாலும் ஒரு 10% பேர் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 6-8 தசாபக்தி அமைப்புகள் அமைபவர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய நன்மைகள் நடக்க முடியாத நிலைமைகள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஆனால் சிலருக்கு கடன் தொல்லைகள் இருக்கின்றன. ஆறாமிடத்தை இப்போது குரு பார்க்கிறார் இல்லையா. ஆறாமிடத்தை குரு பார்த்தாலே கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக துரிதப்படுத்தி செயல்படுத்துவார். ஒரு அடைக்க முடியாமல் இருக்கிற கடனை கூட நோண்டி விட்டு அதை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா சுபர் வந்து ஆறாமிடத்தை பார்த்தால் அந்த ஆறாமிடம் வலுக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில் சிலருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாகக்கூடியது இந்த வாரத்தில் இருக்கும். ஆனால் சந்திரன் இப்போது 9, 10, 11 இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான அமைப்புகள் இருக்கிறார். வாரத்தின் முதல் 4 நாட்கள் சுமாராக இருக்கும். பிற்பகுதி வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற 4 நாட்கள் மிகப்பெரிய யோக அமைப்பு. 10-11 இடத்துல சந்திரன் இருப்பது தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம் போன்றவைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை. லாபாரம் பண்ணினாலும் அதில் லாபம் வராமல் இருந்தவர்களுக்கு, விரயங்கள் நஷ்டங்கள் வந்தவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. 12 இடமும் 6 இடமும் 8 இடமும் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்பாராத லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் கடந்த காலங்களில் இதுவரைக்குமே சோதனைகளை மட்டுமே அனுபவித்தவர்களுக்கு ஏதோ ஓரளவில் பண வரவுகள் வரக்கூடிய அமைப்பு. யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய சூதாட்டம் போன்ற ஆன்லைன் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் ஏதேனும் பண விரயங்களை அடைந்தவர்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நிலைமைன்னு மொத்தத்தில் பார்க்கும்போது வாரத்தின் பிற்பகுதி நாட்களில் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 4 நாட்கள்லையும் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அனைத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சந்திராசிரமமாக ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 5:30 மணிக்கெலாம் சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது. திங்கட்கிழமை காலை, அதாவது 16 தேதி திங்கட்கிழமை காலை 5:44 இருந்து புதன்கிழமை காலையில் அதே 5:44 வரைக்கும், திங்கட்கிழமை முழுசு, செவ்வாய்க்கிழமை முழுசு, புதன்கிழமை காலையில் சந்திராசிரமம் போயிடுது. ஆக திங்கள், செவ்வாய் 2 நாட்களும் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம். நான் சந்திராசிரமத்தில் ஒரு பெரிய நன்மை என்னென்னா அவர் வளர்பிறை சந்திரனாகத்தான் இருக்கிறார். அப்படி ஒன்றும் தேய்பிறை அமைப்புகள் இல்லை. இந்த வாரம் முழுவதுமே அவர் வளர்பிறை சந்திரன் அமைப்புகளையும் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி இருக்கின்ற அமைப்புகளையும் இப்போது சந்திரன் இருப்பது பெரிய கஷ்டங்கள் எதையும் தராது. ஏற்கனவே அவங்களுக்கு 8 சனி இருக்கு. அந்த 8 இருக்கிற சனியை போய் சாந்தப்படுத்தித்தான் செய்வார். ஆகவே அஷ்டம சனியின் கடுமைகளை அடைந்து, கடுமைகளை போராடி கொண்டிருக்கின்ற, கடுமைகளோடு போராடி கொண்டிருக்கின்ற பண இழப்புகள், தொழில் இழப்புகள், விரயங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், மன அழுத்தங்கள், எல்லாத்திலையும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் நல்லா தான் இருக்கும். சந்திராசிரமம் பெரிய கெடுதல்களை செய்யாது. ஏன்னா ஏற்கனவே 8 இருக்கின்ற சனியை போய் இவர் சுபத்துவமாக வளர்பிறை சந்திரனாக, கிட்டத்தட்ட பௌர்ணமியை நெருங்கி இருக்கின்ற சந்திரனாக போய் அவர் சுபத்துவம் தான் படுத்துறாரு. ஆகவே பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவும் இருக்க போறதில்லை. ஆனாலும் வாரத்துல 2 சந்திரன் 8 மறைகிற காரணத்தினால முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க. அதாவது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போலவே ஒருவரை புதுசாக அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இது தேவையில்லாத ஒரு 2 நாட்கள். எதையும் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும் அது தேவையில்லாத நாட்கள். கோபப்படாதீங்க. எல்லாத்துலேயும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வரும். ஆக அந்த முதல் 2 நாட்களை தவிர்த்து வாரத்தில் பிற்பகுதி 5 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ராசிநாதனுடைய இயக்கம் நன்றாக இருப்பதைப் போலவே 2-10 இடங்கள் சுபத்துவமாக இருப்பது, 11 இடத்துல இவர் குரு இருக்கிறது,
விரயத்துல மறைஞ்சாலும் கூட ஒரு நிலையில நல்ல நிலைமையில செவ்வாய் இருப்பது என்பது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை என்பதை தான் காட்டுது. தனாதிபதி இந்த வாரத்திலிருந்து மாறுறார். தனாதிபதி இந்த வாரம் மூணாம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில வர்றார். ஆகவே முயற்சியின் பெயரால் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் அப்படியே இந்த வாரத்திலிருந்து இந்த வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பட்டம் பதவிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த வாரம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்படக்கூடிய புதன் வியாழக்கிழமைகள் சந்திராஷ்டிரமமாக அமையும். அதுவும் குறிப்பா சொல்ல போனா 18:09 புதன்கிழமை காலையில 5:44 வெள்ளிக்கிழமை காலையில 5:15 வரைக்கும். புதன்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், வெள்ளிக்கிழமை காலையில 5:30 சந்திராஷ்டிரமம் விலகிறது. ஆக வாரத்தின் முதல் பகுதி அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திர சேர்க்கை வந்து ஏற்கனவே கடந்த காலத்துல கணவன் மனைவி பிரிவு பிரிவினை போன்ற அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு அதை வந்து சேர்த்து வைக்கிற வேலைகளைத்தான் செய்யும். ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதன் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைமைகள் இப்போது நன்றாக இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் முன்னால போனா கடிக்குது, பின்னால போனா இடிக்குது உதைக்குது என்கின்ற நிலைமைகள் இப்போது குடும்ப விவகாரங்கள்ல சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு இல்லையா. அந்த குடும்ப விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பாக முதல் 2 நாட்கள் வேலை செய்யும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சந்திராஷ்டிரம நாட்கள்ன்றதுனால மனசு ஒரு மாதிரி அலைபாயக்கூடிய தன்மைகள். ஏன்னா சந்திரன் போய் ராகு கூட சேர்றார். எட்டாம் இடத்துல ராகு கூட சேர்ந்திருக்கின்ற சந்திரன் சில நேரங்களில் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக விரயங்களை கொடுப்பார், ஏமாற்றங்களை கொடுப்பார். அதனால வாரத்தின் அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் யாரை தள்ளி வைக்கணுமோ அவங்கவுங்கள கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய சில பல வேலைகளை கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் பார்க்கணும். வாரத்தின் நடுப்பகுதியாகிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மனசு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும், சஞ்சலமாகவே இருக்கும். வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய மிக முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க தேவையில்லாத நாட்களாகவும் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்குது. இந்த 2 நாட்களை தவிர்த்து வாரத்தின் முற்பகுதி நல்லா இருக்கும், பிற்பகுதியிலே நல்லா இருக்கும். அப்படியே சந்திரன் 9 இடத்திற்கு வந்து விடுவது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லவைகளாக செய்யக்கூடிய அமைப்பு. சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த ஊர்ல வீடு கட்டுறவங்க அல்லது சொந்த ஊர்ல நிலம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு கொஞ்சம் ஒரு மாதிரி சொந்த ஊர்ல எதையாவது கட்டணம் செய்யணும்ன்ற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள்ல தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள்ல கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவர்கள், தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகள்ல உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடைசி நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்யும். அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்களை தராத ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 16 22 வரைக்குமான நல்ல வாரம். கன்னி. கன்னிராசிக்காரர்களுக்கு யோக வாரம் இது. அப்படியே படிப்படியாக உச்சத்தை நோக்கி உங்களுடைய ராசிநாதன் போய் கொண்டிருக்கிறார். புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் நடுப்பகுதியில் சுக்கிரன் வேற ராசியிலிருந்து 2 இடத்திற்கு மாறுகிறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பார். பண வரவு வரக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். இது வரைக்கும் காசு இங்கே போய் மாட்டிக்கிச்சு, அங்கே போய் மாட்டிக்கிச்சு, பணத்தை வந்து இது பண்ண முடியல, ஒரு இடத்துல தேவையான இடத்துல தேவைப்படுகின்ற நேரத்தில் பணத்தை வாங்க முடியல, இந்த மாதிரி பண விவகாரங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் முதல் 5 நாட்கள் நன்றாகவே இருக்கக்கூடிய பண வரவுகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரமே. வாரத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலிருந்து அப்படியே சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிருது. வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:15 ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:09 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். அப்போ வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சவுடனே சந்திராஷ்டிரமம் விலகிடுது. அப்போ வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டிரம தினங்களாக இருப்பதால் சந்திரன் 8 அந்த இடத்துல தேய்பிரை அமைப்புகள்லையும் இருப்பார். தேய்பிரை அமைப்புகளில் செவ்வாயுடைய வீட்டில் சனியின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மனம் சற்று குழப்பமாக இருக்கும். எல்லா அமைப்புகளையும் மனசு இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு பச்சோந்தி தோற்றத்தோடு ரெண்டு பக்கமும் டைலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் அப்படியே கன்னிராசிக்காரர்கள் எடுக்க தேவையில்லாத நாட்களாக இருக்கின்றன. பணம் விலை உயர்ந்த பொருட்கள் செல்போனை பத்திரமா வச்சுக்கோங்க, கவனங்கள் வேற எங்கேயும் இருக்கும். பொது இடத்துல டிராவலுக்கு போறவங்க, ட்ரெயின்ல போறவங்க, பஸ்ல போறவங்க பொது இடங்கள்ல பாக்கெட்டு பின் பாக்கெட்ல வச்சேன் அப்படி வச்சேன் இப்படி வச்சேன்ட்டு விலை உயர்ந்த செல்போன்களை வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா அந்த சந்திராஷ்டிரம காலகட்டம் இருக்கும். ஏன்னா விலை உயர்ந்த பொருட்களை கவனமாரதியாக எங்கேயாவது வச்சுட்டு தேடுறது, இழந்து
போறது போன்ற அமைப்புகள், எட்டில் சந்திரன் தேய்பிரையாக மறையும் போது அமைப்புகள்ல கொஞ்சம் கை லாஸ் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கடைசி இரண்டு நாட்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் இருக்கும். மற்றபடி முன்னால அஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க. மிகப்பெரிய நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே, பனிரெண்டு ராசிகள்லேயே கன்னிராசிக்கும் மகர ராசிக்கும் மட்டும் நல்ல சாதகமான பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆறாம் இடத்துல சந்திரன் இருப்பது, பத்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி இருப்பது, கூடவே சந்திரனோடு சேர்ந்து புனர்வு யோக அமைப்பு எல்லாம் இருப்பது, அதை விட மிக பெரிதான அளவில் வந்து பத்தாம் இடத்துல தசம அங்காரா என்கின்ற அமைப்புல வேறு செவ்வாய் இருப்பது என்பது அனைத்திலும் நிறைவான அமைப்புகளை இந்த வாரம் முழுக்கவே கன்னிராசிக்காரர்களுக்கு தரும் என்பதுதான் உண்மை. துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சொர்க்க வாசல் வசந்த வாசல் திறக்குதுன்னு சொல்லிடுவேன். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே உங்களுடைய ராசிநாதன் நன்றாக இல்லை. குறிப்பா சொல்லப்போனா ஒரு மூணு வாரமா வந்து எதுவுமே செய்ய முடியாம அந்த பக்கம் இந்த பக்கம் நகர முடியாம இருந்துகின்றிருந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது அனைத்திலும் ஒரு நிலையில அப்படியே ராசியில ராசிநாதன் வந்து உட்கார்றார். வாரத்தின் நடுப்பகுதியிலே ராசிநாதன் வலுவாக வந்து அமர்றார். பதினோராம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதியாகிய புதன் தனிப்புதனாக இருந்து அங்கே சனியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். பனிரெண்டாம் இடம், எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்கனால வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா கடந்த நாலு வாரமா எது எதெல்லாம் நடக்கலையோ எல்லாத்தையும் எது எதை பெண்டிங் வைக்க வேண்டியதா வச்சு போச்சோ, இது செய்யலை அது செய்யலை, இது முடியல அது முடியல, பணம் வரல அது வரல இது வரல, எல்லாத்துக்குமே இப்போது இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்தே விடிவு காலங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது துலாராசிக்காரர்களுக்கு உண்டு. ஐந்து பதினோராம் இடங்கள் இப்போது வலுவாக இருக்கிறதும், லாபாதிபதி அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறதும், தொழில் வேலை அமைப்புகள்ல நல்ல லாபங்கள் வரப்போகின்றன என்பதை காட்டுகிறது. ஆகவே ஜமாயிங்க துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதற்கடுத்து கூட பாத்தீங்கன்னா அப்படியே அடுத்தடுத்து சுக்கரனுடைய இயக்கங்கள் மிகப்பெரிய யோக பலன்ல, அடுத்து ஒரு மூணு வாரம் கழிச்சு இரண்டாம் இடத்துக்கு அவர் மாறினாலும் குருவின் பார்வையில் இருப்பார். ஆகவே நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு அடித்து சொல்லிவிடலாம். ராசியிலேயே ஒரு மூணு வாரம் அவர் இருக்க போறார். இந்த மூணு வார காலமும் உடம்பும் மனசும் ரொம்ப உற்சாகமா இருக்கும். எதையும் செய்து முடிக்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்பது போன்ற நல்ல உற்சாகமான எண்ணங்கள், எதிர்காலத்திற்கு தெரிய தேவையான அத்தனை விஷயங்கள், காதல் போன்ற விஷயங்களை இதுவரைக்கும் தோல்வி அடைந்தவர்கள் அல்லது கணவன் மனைவி பிணக்கு இருந்தவர்கள், காதலின் காதலி பிரேக்கப் ஆகிறது பெரிய ஒரு மாதிரியான முறைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சகஜமாக மீண்டும் இணையக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெண்களால லாபம் வரும். பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய கடை வச்சிருக்கிறவங்க, அந்த பொருட்களை விற்பவர்கள், தயாரிப்பவர்கள், வாங்குபவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் அடங்கிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. பெண் உறவுகள்கிட்ட இன்னைக்கு பெரிய நல்லெண்ணம் நல்லா இருக்கும். அக்கா தங்கச்சி உறவு நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். பெண்கள் சார்ந்த தன்னுடைய பெண்ணிற்கு எதையாவது வாங்கி கொடுக்க முடியும், பெண் குழந்தைகளுக்கு சேமிக்க முடியும் என துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாக ராசிநாதன் வலிமை அடைகின்ற காரணத்தினால் இன்னும் சில மாதங்களுக்கு சில வாரங்களுக்கு நன்றாக இருக்க போவதற்கான ஆரம்ப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் பதினாறாம் தேதியிலான வாரம். விருச்சிகம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன், ராசியை குருபார்க்கிறார். ராசிநாதன் எட்டுல மறைஞ்சாலும் கூட ஆறாம் அதிபதியாகி எட்டுல மறைகிறது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான நல்ல, எப்படி பணம் வந்தது அப்படிங்கறத வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு நல்ல விதமாக ஒரு நிலையில பணம் வருவதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது கண்டிச்சு பற்றக்கூடாது, யாரும் இதை வந்து பெரிய அளவுல எடுத்துக்க கூடாது என்பதற்காக சில பல விஷயங்களை மறைத்து செய்யக்கூடிய ஒரு பணம் வரக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. பதினோராம் இடத்துல அங்கே அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருப்பதும், பதினோராம் இடத்துல ஜீவனாதிபதி இருப்பதும் தொழில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகளை காட்டுது. ஜீவனாதிபதி பதினோராம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில இந்த வாரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். சிறு குறு யந்திரங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்கெல்லாம் ரெண்டு மிஷின் கிடைக்கும். ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு கார் ஓட்டுறவங்க, ஒரு இயந்திரத்தை மட்டும் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்னொரு கார் வாங்குவது, இன்னொரு ஆட்டோ வாங்குவது அல்லது ஏதேனும் ஒரு நிலையில தொழில் வேலை போன்றவைகளில் இரட்டிப்பு லாபங்கள் கிடைப்பது என்பது போன்ற மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாக விருச்சிகராசிக்காரங்களுக்கு சொல்லலாங்க. ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. இது இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை அமைப்புகள்ல கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் செவ்வாய் நீண்ட காலமாக வக்கரமாகி ஒரு ஆறு மாசம் மிதனத்திற்கும் கடகத்திற்கும், அதாவது எட்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் மாறி மாறி வருவார். ஆனால் இதுல எல்லாம் ஒரு பாதுகாப்பு ராசிக்கு குருவின் பார்வை இருக்கக்கூடிய ஒரு தன்மை.
பத்தாம் இடம் பதினோராம் இடம் பலத்திருப்பதால் வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் வேலை மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை மாற்றம்னு 4 வாரத்தில் வரப்போகுது. ஏற்கனவே வேலையை இழந்தவர்களுக்கு அதைவிட இருப்பதை விட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருகிறது. வேலையில் மன கஷ்டங்கள், ஒரு மாதிரி நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே ஜாலியாக வேலை செய்கிற மாதிரி அல்லது மேலதிகாரியோட முதலாளியோடு முரண்பாடுகள் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு இணக்கமான சுமூகமான வேலை அமைப்பு உள்ள நல்ல சூழ்நிலைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பொதுவாகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சோகங்கள் இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் தான். இன்னும் சொல்ல போனா சுகங்கள் கிடைக்கக்கூடிய 4ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை புதன் வலுத்து பார்க்கிறார் என்கின்ற அமைப்புல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரம் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு, தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு. சூரியனும் புதனும் இங்கே பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை இப்போது குருபார்க்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம் செயல்பட்டாலே தொழில நல்ல லாபம் வரும் அப்படிங்கறது அர்த்தம். தர்ம சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும்ன்றது அர்த்தம். குறிப்பாக தெய்வ கைங்கரியங்கள் போன்றவைகளை செய்ய முடியும். ஒரு புனித தரிசனம் இருக்கும். உல்லாச யாத்திரை மாதிரி ஆன்மீக யாத்திரை போய் வர முடியும். ஆன்மீக யாத்திரை போவதற்கான திட்டமிடுதல்கள் போன்றவைகள் இருக்க முடியும். பெரியவங்க தனியாக போக முடியாதுல்ல, அப்போ சின்னவங்க நான் அவங்களை கூட்டு போகிறேன், அதற்கான கரெக்டான ஏற்பாடுகளை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு 50-60 வயது கடந்த பெரியவர்கள் அனைவருக்குமே அந்த புனித யாத்திரைகள், புனிதர்களுடைய சம்பந்தம், ஸ்ரீ மகா பெரியவர் காஞ்சி தெய்வம் அடங்கிய அதிஷ்டானத்தை பார்க்க முடியும், பிரம்மேந்திரரை பார்க்க முடியும், ஸ்ரீரமணருடைய ஆசிகளை பெற முடியும். இந்த மாதிரி சித்தர்களாகிய அடங்கிய மகான்களுடைய அத்தனை பேருடைய ஆசிகளையும் பெறுவதற்கு உகந்த நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. கடன் நோய் கடந்த ஒரு 6 மாதம் 3 மாதம் 4 மாதம் அவங்கவுங்க தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற்புள்ள கடந்த சில மாதங்களாகவே கடனாலையும் நோயாலையும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற கத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது வந்திருக்கு. 6ஆம் இடத்துல அங்கே குரு பகவான் இருந்து கடன் நோய் எதிர்ப்பு மம்பு வழக்கு போன்றவைகளை அதிகப்படுத்தினாலும் கூட அதை ஜெயிக்கக்கூடிய 11ஆம் இடத்துல இந்த வாரத்திலிருந்து 3 வாரத்திற்கு அப்படியே சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கிறார். ஆகவே கடன் பிரச்சனையை பத்தி கவலைப்பட வேண்டாம், கட்டுக்குள்ள இருக்கும். நோய் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குமோ அல்லது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மருந்துகள், மருத்துவம், அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத அளவிற்கு ஒரு நிலையில நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால சிறு குறு பயணங்கள் ஏதாவது கண்டிப்பாக இப்போது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். அந்த பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல மேன்மைகள் உண்டு, நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பயணத்தின் மூலமாக கடைசியில பணம் வர்றதும் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பா. கடன் வாங்கினாலும் அது சுப கடன்களாக வரக்கூடிய தன்மைகள் எப்போதுமே 6ஆம் இடத்து குருவிற்கு உண்டு. ஆகவே கடனை பத்தி பயப்பட வேண்டாம். அடுத்து வரக்கூடியது 7ஆம் இடத்துல குரு வரும்போது எல்லாவற்றையும் நேர்படுத்தி விடக்கூடிய தன்மைகள், இப்ப உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் சீர்படுத்தி விடக்கூடிய தன்மைகள் அவர் செஞ்சிருவாரு. ஆகவே 9, 10, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தினாலும், தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த 16ஆம் தேதியிலான வாரம். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன், எல்லாத்துலேயும் சிறப்பான ஒரு வாரமாக அந்த வாரம் அமையும். இதற்கடுத்து வரக்கூடிய ஒரு 4-5 வாரம் ரொம்ப டாப்பாக இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி போன்ற அதாவது ராஜயோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள். புதன் அங்கே 8ல மறைந்திருந்தாலும் கூட அவர் ராசிநாதனை பார்த்து சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தையும் ராசியையும் குருபார்க்கின்ற அமைப்புல இந்த வாரம் முதல் 9ஆம் இடத்துல இருந்து நீச்ச நிலையில் இருந்த சுக்கிரன் இப்போது 10ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஆக எல்லாமே கையில கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே மகர ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. கடந்த 3 வருஷமாகவே எப்படிப்பட்ட நிலைமைகள், பயங்கரமான கஷ்ட அமைப்புகளை நீங்க அனுபவிச்சிங்களோ அவர்கள் எல்லாருக்குமே இப்போது நான் நல்லா இருக்கிறேன், பரவாயில்லைங்க, உங்க மனசை தொட்டு சொன்னீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. போன வருஷத்துல இருந்த மன அழுத்தம், பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள், வேலை தொழில் இழப்புகள் எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வர்றத மகர ராசிக்காரங்க உணர்ந்துகிட்டு வரீங்க. குருவின் பார்வைக்கு அத்தனை மகத்தான சக்தி உண்டு என்பதை ஜோதிட ரீதியாக எல்லாம் ஓரளவுக்கு அறிந்திருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு கூட தெரியும். மீதம் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு கூட ஒரு நிலையில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக இருக்குங்க. புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் மத்தியிலேயே வந்து சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். கடந்த காலத்துல இழந்து போன வேலை அமைப்புகள் திரும்ப கிடைக்கும். ஏற்கனவே இழந்த வேலையை விட அதிக நல்ல வேலை கிடைக்கும். தொழில் நஷ்டத்துல இருந்தவங்க, வியாபார கஷ்டத்துல இருந்தவங்க, விவசாயம் சரியில்லை, பிழைக்கிற இடத்துல எதுவுமே சரியாக இல்லை என்பது போன்ற எண்ணங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கும். ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்யறவங்க, டெலிவரி பாய்ஸ், ஸ்விக்கி, ஜோமோட்டோ போன்ற அமைப்புகள்ல, ஜெப்டோ போன்ற அமைப்புகள்ல 2 சக்கர வாகனத்தை வச்சு ஒரு கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன்,
இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய, எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற இயந்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளிகள் தொழிலாளிகளுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறந்துருச்சு, வசந்த காலம், வசந்த வாசல் எல்லாம் திறந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஆகவே தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் வரும். இந்த வாரம் மட்டும் இல்லைங்க, அடுத்து புதன் உச்சமாக போறாரு. மூணு பேருமே சனி சுக்கர புதன் மூவருமே வலுத்து இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. கடந்த காலங்களில் எவ்வளவுகளோ அழுதிங்களோ அவ்வளவுகளோ சிரிக்க போகின்ற காலகட்டமாக அடுத்தடுத்த வாரங்கள் வருகிறது. அப்படித்தாங்க வாழ்க்கை. ஒரு நாள் சிரிச்ச ஒரு நாள் அழுதவர் இன்னொரு நாள் சிரிப்பார் என்பது மகர ராசிக்காரர்களே இப்போது நீங்க நிரூபிப்பீங்க. ஆகவே மகரத்திற்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தோஷ வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. சோதனையினுடைய எட்ஜின்னு சொல்லப்படக்கூடிய முடிவிற்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல, மார்ச் மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மார்ச் மாசத்துல வந்து ஜென்மச்சனி அப்படியே விலகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பிரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி. அதுலேயும் ஒரு 50 வயதுகளுக்கு உள்ள இருக்கிறவங்க கடுமையான ஒரு மன அழுத்தத்தில் அழக்கூட நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரர்கள் படிப்படியாக விலகி கொண்டிருக்கிறீர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பா அப்படின்னு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்து ஒரு ஒரு படிப்படியாக வரும். பாக்கியாதிபதி இப்போது பாக்கியத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். போன மூணு வாரமும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு மன அழுத்தம். சுக்கிரன் நீச்சமா, சுக்கிரன் நீச்சமாகி எட்டாம் இடத்துல போய் வேற நீச்சமாயிட்டாரா, கடுமையான மன அழுத்தம். பொண்டாட்டி, புள்ள, மக, அண்ணன், அக்கா, தங்கச்சி, எல்லா குடும்ப உணவுகள் எல்லாமே நம்மளை புரிஞ்சிக்காம நம்மளை பாடா படுத்தி வச்ச ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து புதன்கிழமை வியாழக்கிழமையிலிருந்து சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற காரணத்தினாலும், சனி அங்கே சுகத்துவத்தை தனிப்புதனின் பார்வையில் அடைகிற காரணத்தினாலும் படிப்படியாக விலகும். ஆவணி மாசம் முழுக்க ரொம்ப பெரிய அவசியப்பட்டுட்டீங்க அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா சனி சூரியன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சூரியன் எப்போதெல்லாம் சனியின் பார்வையில, சனி எப்போதெல்லாம் சூரியன் பார்வையில வருகிறாரோ அப்போதெல்லாம் கடுமையான பலன்களை செய்வார் என்பதுக்கு கும்பராசிக்காரர்களும் ஒரு சாட்சி. எல்லா நிலைமையிலும் நல்லா இல்லை. அப்பா தம்பி, அப்பா பிள்ளையோட சண்டை சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, வேலையில நல்லா இல்லை, தொழில் நல்லா இல்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்கல. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. நாளைக்கே எதுவும் நடந்தனும்னு சொல்ல மாட்டேன். சும்மா ராசி பலன்ல ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. மந்திரத்துல எல்லாம் மாங்காய் விழாது. சூ மந்திரகாலினா அப்படியே வந்து எல்லாம் வந்து கையில வந்து கொட்டிடாது. படிப்படியாக தான் நடக்கும். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது உண்மை. இந்த கஷ்ட காலங்கள் அப்படியே படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். ஆனா இந்த வாரத்திலிருந்தே மாற ஆரம்பிக்கும். பாக்கியாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இதுவரைக்கும் தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வரப்போகின்றன. ஆகவே கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்காக முயற்சிகளை செய்யாம இருந்துடாதீங்க. அதாவது என்ன இருந்தாலும் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்கின்ற தன்மைகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பின் அடிப்படையில கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே கடமை என்பதை இப்போது செய்து கொண்டிருந்தால் பலன் என்பது இந்த ஒரு மூன்று வார காலத்திற்கு பிறகே படிப்படியாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. மார்ச் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய விடிவுகள் அனைத்திற்குமே அச்சாரம் போடுகின்ற விதத்தில் ஆதாரமான சில பல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமையும். இந்த வாரத்துல இருந்து எட்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து அப்படியே ஆட்சி என்கின்ற அமைப்பில் அடைகிறார். மூன்று ஒன்பதாம் இடங்கள் வலுத்து இருக்கின்றன. தர்மகர்மாதிபதியாக நிறைவா இருக்குது. என்ன ராஜயோகாதிபதி நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார், ஒன்பதாம் இடத்தை பத்துக்குடையவர் பார்க்கிறார். ஒன்பது பத்துக்குடையவர்கள் தங்களுக்குள்ள பார்வைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இந்த அமைப்பு தர்மகர்மாதிபதியாகும். பேரு புகழ் நல்லா இருக்கும். காசு பணம் இல்லைன்னா கூட அவருக்கு என்னப்பா எல்லாம் அப்படி ஆகுது இப்படி ஆகுது என்கின்ற மாதிரியான பேரு பெத்த பேரு தாக நீளிலது என்கின்ற அமைப்புகள் இப்போது உண்டு. ஏழாம் இடத்துல இப்ப ஆறாம் அதிபதி இருக்கிறது. மனைவியால் கணவனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள், கடன் வாங்க தேவையான அமைப்புகள், மனைவிக்கு இது வாங்கி கொடுக்கணும், கணவனுக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அல்லது கணவனால் கடன்படக்கூடிய அமைப்பு, மனைவியால் கடன்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான மனைவிக்கு கடன், மனைவியால் கடன், கணவனுக்கு கடன், கணவனால் கடன் என்பது போன்ற அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாசத்துல கண்டிப்பா நடக்கும். அதற்கான அச்சாரம் போடுகின்ற முதல் வாரமாக இந்த வாரம் இருக்கும். மற்றபடி பயணங்கள் இருக்கும். எட்டாம் இடம் வந்து சிறு குறு பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே தமிழ்நாட்டிற்குள்ளேயே அல்லது நீங்கள் எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அங்கேயே ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ல பயணங்கள் இந்த வாரம் ஏற்பட்டு அந்த பயணங்களின் மூலமான எதிர்பாராத நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரெண்டாம் இடத்த சுக்கிரன் பார்க்கிறது எதிர்பாராத லாபங்கள் போன்றவைகளை, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் டக்குன்னு இன்றைக்கு முடியக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சோசியல் மீடியாவில்
ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல யுவிடியை போட்டு இது போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இணைய வழி மூலமாக நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களை கொண்டு பணம் வரும். கொஞ்சம் பத்திரமா அதை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகிறது. இப்போது விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விரயச்சனி உங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ஜென்மச்சனியில கொஞ்சம் மனசு கஷ்டத்தை, இவ்வளோ காசு வந்ததே பிடிச்சி வைக்காம விட்டுட்டோமே இன்னைக்கு கஷ்டப்படுறமேன்ற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆகவே மீனராசிக்காரர்கள் இப்போதைய கணக்குகள் எதையுமே கவலைப்படாம, மீனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஜென்மச்சனி வரப்போகுது, வேற யாருக்கும் கிடையாது. இப்ப ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக கை சுருக்கமாக பண வரவல் இல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு பணத்தையும் பத்திரமாக சேமித்து வைத்து அதே நேரத்தில் பெயரையும் கெடுத்து கொள்ளாமல் நல்ல விதமாக அனைத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த செப்டம்பர் 19 முதல் 16 முதல் 22 தேதி வரையிலான இந்த வாரம்